We are Swaminathan, Rajesh, Musicless, Srikant, Hariharan, Priya, Himesh, இணைந்து பாடியிருக்கும் பாடல் மேகத்தில் ஒன்றாய் நின்றோம். இந்த பாடலுடைய மியூசிக்கல் ஆல்பம் லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு. இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக ராதா ரவி, கங்கை அமரன், சங்கர் கணேஷ், தீனா, பேரரசு, ஆக்டர் விக்னேஷ், ஸ்ரீகாந்த் தேவா, சி சத்யா, விஜய் மில்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. நான் எங்கள் அண்ணனை முன்னோடியாக வைத்திருக்கிற காரணத்தால் கேளடி கண்மணி அப்படிங்கிற படத்தில் வந்து பாவல வரதராஜன் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சீட் ஒன்று வரும், அது பால் எடுப்பார். எடுத்தோடனே என்ன அது என்னென்னா, இல்லை பாவல வரதராஜனோட பாட்டு ஒரு பேப்பர் தந்திருக்கு என்னென்னா, அப்படியா பாடுங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லிருக்கோம். அது பல பேர் ஏன் பாவல வரதராஜன் கங்கைபரனே சொல்லிருக்கலாமேனா, கங்கைபரன் சொல்லியிருந்தால் அப்படி சீன் வந்திருக்காது. என்னது பேப்பர் என்ன என்ன கங்கைபரன் பாட்டு அடைச்சி போங்க, நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குது, அதை போய் பாடிக்கிட்டேன் அப்படின்னு சீன் மாறி இருக்கும். அதனால் அண்ணன் பேரில் எழுதினால அண்ணனுடைய திங்கிங்கில் அவர் எழுதினா அந்த பாட்டை எப்படி எழுதுவார், மண்ணில் இந்த காதலே யார் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கன்னி பாவையினே ஏழு ஸ்வரம்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழுமானிடான் எழுத வந்தது. முத்துவணி ரத்தினங்களும் கொட்டிய பவழமும் கொட்டி வளர புருதங்களும் குவிந்த ஆதாரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி, முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படுத்திடும் அரங்கமும் அவளல்லவா அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டு தான் பாடினா. அது படத்துக்காக போட்டது, படத்துக்காக ரெக்கார்ட் பண்ணும்போது அண்ணன் அந்த பாட்டை பார்த்ததும் டே ரெக்கார்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் பால் உட்காந்துதான் எந்தெந்த வரைக்கும் பாடணும், அப்புறம் எந்த வழிக்கு லீடு எடுத்து பாடணுங்கிறத வச்சு ஒட்டி ஒட்டி சேர்த்து தான் மூச்சு விடாமல் பாடினேன் அந்த பாட்டு. அது ஒரு ஏமாற்று வேலை, மூச்சு விடாமல் பாடலை, பாட முடியாது. ஆனால் பல பேர் அதையும் ட்ரை பண்ணி இப்போ மேடையில் பாடிட்டுருக்காங்க, அது பெரிய சாதனை.